திருவள்ளூரில் அதிமுக ஆட்சியில் சரியான திட்டமிடல் இல்லாமல் தொடங்கப்பட்ட ஆற்றுப்பால பணி எட்டு ஆண்டுகளை கடந்தும் நிறைவடையாமல் அப்படியே உள்ளது இதனால் மக்கள் படும் துயரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தலையும் இல்லை வாலும் இல்லை இதுதான் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட ஆற்றுப்பாலத்தின் நிலை திருவள்ளூர் மாவட்டம் விடையூர் களியனூர் இடையே ஓடும் கொசஸ்தலை ஆற்றை கடக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது ஆனால் ஆற்றின் நீளம் அதிகமாக இருப்பதை கணக்கிடாமல் நூற்றி இருபது மீட்டர் பாலத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் பணிகள் முழுமை பெறாமல் பாதையில் நிறுத்தப்பட்டது இந்த பாலப்பணி வேண்டுமென்றே இது பணியை செய்யாமல் பாதியில் நிறுத்தி விட்டு செ சென்று விட்டார்கள் அந்த ஒப்பந்த அவர் கேட்டால் போதிய எப்போ நிதி இல்லை எங்கள் கிட்ட கொடுத்த பணம் தான் இருந்தது மூணு அமுக்கா கோடி தான் இருந்தது மூணு அமுக்கா கோடிக்கு வேலை செஞ்சுட்டேன் இனிமேல் எப்படி செய்யற நிதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க பாலம் இல்லாததால் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல சுமார் முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது எனவே பாலத்தின் இரு எல்லைகளையும் இணைக்கும் வகையில் மணலை கொட்டி அதனை பயன்படுத்த தொடங்கினர் அந்த பகுதி மக்கள் இங்கே வந்து ஆற்றுல தண்ணி போறனால பாலத்தை தாண்டி வந்து போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிளாஸ் வந்து நின்னுடுது எக்ஸாம்லாம் வந்து எழுத முடியல ரொம்ப நாளா வந்து கட்டாம அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டிதான் போகணும் அந்த பக்கமும் வழி கிடையாது அந்த தண்ணி வருது ஆற்றில் நீர் வர தொடங்கினால் பாலத்தை பயன்படுத்தவே முடியாது ஒன்று ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்க வேண்டும் இல்லை என்றால் பல கிலோமீட்டர் சுற்றிதான் செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்கள் கருக்கு எப்படி போகிறது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா நாங்கள் தூக்கின்னு தான் போனோம் தூக்கின்னு தான் வரணும் பத்து கிலோமீட்டருக்கு எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது ஓட முடியாது ஓடி வர முடியாது பருவமழை தொடங்கும் முன் இந்த பாலத்தை உடனே முழுமையாக கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பிரிட்ஜை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அந்த குறை குறையாகவே இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு ரோடு வந்து சுத்தமாக கிடையாது ரோடு குண்டும் குழியும் குண்டும் குழியுமாக்குது பாதி பேர் ஆற்றுல வராமல் பாதி பேர் தள்ளி கூட போகிறாங்க அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க அதிமுக ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் எப்படி வீணடிக்கப்பட்டது என்பதற்கு இந்த அரைகுறை பாலமே சாட்சி என விமர்சனம் எழுந்துள்ளது சன் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க